பக்திக்ளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்திக்ளிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையருளால் பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மூன்று நவ கிரகங்களில் மூன்று கிரகங்களுக்கு பயிற்சி, நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனாலும் கூட கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் நம்ம இயக்கி கொண்டு தான் இருக்கின்றன. வாழுங்கான்றத்தில் நமக்கு எதுவுமே புரிவிடுவதில்லை, எல்லாமே இறைவன் கொடுத்துருக்கேன்னா எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குது. ஆனாலும் ஒரு நிலையில் கலங்கி போகின்றோம், குடும்ப ரீதியாக, மன ரீதியாக, தொழில் ரீதியாக. அப்போ இந்த மனசு இறைவனை நாடுகின்றது, இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது. அப்படி பார்க்கும்பொழுது நவ கிரகங்களில் மூன்று கிரகங்களுக்கு சிறப்பு. குரு பயிற்சியை நான் பலவாக எடுத்துக்கிறது இல்லை, காரணம் அவனுடைய பார்வைக்கு தான் வல்லமை. அதை விட பலம் வாய்ந்த கிரகங்கள், வாழ்வையே புரட்டி போடுகின்ற கிரகங்கள் தான் சுக்கரனுடைய பயிற்சி, செவ்வாயுடைய பயிற்சி, சனியுடைய பயிற்சியும் தான். மற்ற கிரகங்களுடைய பயிற்சி குறுகிய காலமாக இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-2.5 வருட காலம் கர்மாவுக்கு ஏற்ற பலன். ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், நமக்கெல்லாம் தெரியும் ராகு கேது யோகக்காரங்கன்னே சொல்லுவாங்க. நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பேர், நல்ல புகழ், வண்டி, வாகனம், அரசியல், ஆன்மீகத்தில் அற்புதமான நிலையில நோக்கி தரக்கூடியவன். விபரீத ராஜயோகம் என்பது ஒரு யோக பலனையும் தரக்கூடிய யோகக்காரகன். அத்தனையும் அவன் தந்தாலும் அது முழுமையாக நமக்கு கிடைக்குதா இல்லையே? ஏன்னா கர்மாவின் பலனின் கர்த்தவாகிய சனி அதை தடுத்து விடுவார். அது அவர் ஒருத்தர் தான், இது யாருக்கும் புரியாமல் தான் ராகு கொடுப்பார், ராகு கெடுப்பார். ராகு கொடுப்பார், எந்த காலகட்டத்திலையும் அவர் கெடுப்பதில்லை. ஆசை தருவார், ஆசைக்கான விளைவை நோக்கி நம்மை நகர்த்துவார். அதீதமான ஆசையை தூங்கி கர்மாவின் பலனை தருபவன் சனிதான். அந்த வகையை பார்க்கும்போது 17/1/2023 திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடைபெற்றது. ஆனாலும் கூட சனி பகவானுடைய முழுமையான பயிற்சியினுடைய நிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கூட இந்த மாதம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாற்றிலே கொண்டாடப்படுகிறது. நல்லாற்று நாயகன் சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்தில் கொண்டாடப்படுகின்றது. அதே காலகட்டம் அதே 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:20 பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே உள்ள பாத சனீஸ்வரர் ஆலயத்திலுமே இந்த சனி பெயர்ச்சி தில ஓமத்தோடு தில தீபம் ஏற்றி விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி, அந்த 20ஆம் தேதியினுடைய இன்னொரு சிறப்பு தான் அற்புதம். அதைத்தான் நான் சொல்ல போகின்றேன். ஒரு மனிதனுக்கு யோகம் அமைந்தாலும் மட்டும் போராது, அந்த யோகத்தை முழுமையாக பெறணும். நல்ல மனைவி அமைந்தாலும் மட்டும் போராது, நல்ல பிள்ளைகள் அமைந்தாலும் மட்டும் போராது, நல்ல பேர் புகழ் வாங்கினால் மட்டும் போராது, நல்ல சம்பாத்திய சம்பாதிச்சா போராது. அத்தனையும் மருத்துவம் சார்ந்த செலவாயிடுச்சுன்னா, விரைய செலவாக போச்சுன்னா, ஆக அதை அனுபவிக்கலும் கொண்டாடணும். அதுக்கு ஒரு காரணகத்தை தான் களத்திரக்காரனாகிய சுக்கிரன். அந்த சுக்கிரன் பயிற்சியே இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகின்றது. ஆக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நான் 39 நாட்கள் அந்த பயிற்சியுடைய முழுமையான பலனை தரப்போகின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தரக்கூடிய அந்த 2.5 வருட காலத்தினுடைய நற்பலனை நான் முழுமையாக அடையிறதுக்கோ தற்காத்துக்கிறதுக்கோ அதை பாதுகாத்துக்கிறதுக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த சுக்கிரன் பயிற்சி நமக்கு பலன் பெறப்போகின்றது. இன்றைக்குமே ஒரு பயிற்சி சொல்லும் அப்படின்னா அது குருவோ சனியோ செவ்வாயோ மற்ற பயிற்சிகள் சொல்லும்போது தனியாக அந்த பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை நமக்கு சொல்லிவிடாது, அதன் கூட யாரெல்லாம் இருக்காங்க அதை சேர்த்து சொல்வதே சிறப்பு. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சனி பயிற்சி எப்படி சொல்லுவாங்க, மகர அவிட்டத்திலிருந்து கும்ப அவிட்டம் பயிற்சி ஆகின்றார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27/1/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 37 நாட்கள் அவர் அங்கு தங்கியிருக்கின்றார். இந்த 2 பயிற்சியுமே ஒரு காலகட்டத்தில் நடைபெறுவதனால சனியினுடைய பாதிப்புகளை தடுப்பாரா சுக்கிரன். சனியினுடைய கடுமையான அந்த 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, 3ஆம் பார்வை, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி இவற்றுடைய பாதிப்புகளிலிருந்து நம்மை காப்பாரா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அதுக்கான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது துலாம், துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4, சுவாதி விசாகம் 1-2-3. Mm-hmm.
துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது கிடைச்சாலும் அதை அனுபவிக்கணும். நல்ல திருமணம் அடைந்தாலும் அது அந்த திருமணத்துடைய வாழ்வு அந்தீகமாக கால வரை துணை இருக்கணும். நல்ல தாய் தந்தையர் பெற்றோர் அமைந்தால் கூட எத்தனை பேர் சந்தோஷமாக வாழ்றது. பெற்றோரை பிரிந்து வாழுதல், மனைவியை பிரிந்து வாழுதல், கணவனை பிரிந்து வாழுதல், ஒரு நல்ல தொழில் அமைஞ்சா அந்த தொழிலை நடத்த முடியாமல் சிரமப்படுறதெல்லாம் கர்மாவினுடைய வெளிப்பாடு தான். அதெல்லாம் இல்லைங்க, கடவுளாவது ஒன்றாவது வாழ்வாவது. நான் பார்த்து விடுகிறேன் என்பவர்கள் வாழ்வையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். உயர்ந்த அரசு எல்லாம் உயர்ந்த உன்னதமான நிலையில் இருந்தும் கூட இன்றைக்கு படாத பாடுபடுகின்றார்கள். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சும் கூட அதை அனுபவிக்க முடியாமல் இறுதியிலே நகர்ந்து விடுகின்றார்கள். நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட அந்த வாழ்வை சிறப்பாக நடத்த முடியல. ஆலமரம் கூட பார்த்தீங்கன்னா அந்திம காலத்தில் விழுது அதை காப்பாற்றி விடுகின்றது. வாழை மரம் கூட அந்திம காலத்தில் அந்த கன்று அதுக்கு வாழ்க்கையை எடுத்து சொல்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி பயிற்சி என்னை பொறுத்தவரை சனி பயிற்சியுடைய சிறப்பை நான் சொல்லிக்கொண்டே போனாலும் கூட ரெண்டே சொல்கிறது. ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அடகு பார்ப்பவன் சனி. அவனுடைய வினைக்கேற்ற விளைவை தந்து காணாமலே செய்து விடுவான். சனியினுடைய பார்வை பட்டு பாதித்தவர்கள் 1000 பேர். அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசி, துலாமை பொறுத்தவர்களுக்கும் 5 வீட்டில் அமர்வதால் அமர்வதோடு ஆட்சி பெற்று யோக பலன்களை தருகின்றார். இந்த 5 வீட்டில் சனி பகவான் அமர்வது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட தூர பயணங்களில் வெற்றி, இதுவரை போராடிய வாழ்க்கையை அந்த போராட்டம் நீக்கும். இதுவரை செய்யாத குற்றத்துக்கு தவறோ தண்டனையோ அவப்பெயரோ பெற்றாலும் கூட அந்த தவற்றிலிருந்து தண்டனையிலிருந்து அவப்பெயரிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை. இதுவரை சம்பாதித்த பணம் அத்தனையுமே விரைய செலவானாலும் கூட, குறிப்பாக மருத்துவம் சார்ந்து செலவாக இருந்தாலும் கூட, உடல்நிலை கடுமையாக பாதிப்பட்டாலும் கூட, என்ன செய்வது என்று கலங்கி நின்றாலும் கூட அதிலிருந்து படிப்படியாக மாறுகின்ற ஒரு நிலை. கடன் வாங்காத ஒரு நிலை அது எல்லாருக்கும் அமையாது. ஆனாலும் அந்த கடன் எதிர்காரணமாக அதீத ஆசையை தூண்டி கடனை தரக்கூடிய ஒரு செயலை ராகுகேது செய்து விடுவார். சமீபத்தில் நடைபெற்ற ராகுகேது பயிற்சியில் அதிக நற்பலனை பெற்ற ஒரு ராசி இதுதான் துலாம் ராசி தான். நல்ல யோக வாழ்வு கிடைத்தாலும் கூட அந்த யோகத்தை முழுமையாக அடைய முடியாமல் சனி பகவான் தடுத்து வந்தார். இனி கவலையே பட வேண்டாம். ராகு கொடுக்கின்ற யோக பலன் அத்தனையுமே சுப பலனாக மாற்றி உங்களுக்கு தர சனி பகவான் காத்திருக்கின்றார். உன்னுடையே சொன்னையா, சனி கொடுப்பதை யாரும் தடுக்க மாட்டார்கள் என்று. என்ன சனியினுடைய பொறுத்த என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு. ஏன்னா அதாவது நீங்கள் எப்படின்னா பாம்பை பார்த்து பயப்படுவதில்லை, ஆனால் பழுதை பார்த்து பயப்படுவீங்க. உங்களை பொறுத்த இதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்க ஒரு 10 யோசிச்சு பாருங்கள். பாம்பை பார்த்து பயப்படுவதில்லை, பழுதை பார்த்து பயந்து விடுகின்றீர்கள். வாழ்க்கையில் அடி வயிற்றில் எப்பவும் ஜில்லுன்னு ஒரு பயம், எதுவாக இருந்தாலும் ஒரு தயக்கம், வாழ்வு மதுமேல் பூனை போன்றதாக தான் வாழ்ந்து விடுகின்றது. அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவங்க வாழ்க்கையில் புயலடித்த மாதிரி நிறைய இழப்புகளை சந்தித்து வந்தீர்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏனோ இந்த தொழில் நடத்தப் போகின்றோம் என்று கவலைப்பட்டவங்க வாழ்க்கையில் தொழிலை நல்ல முறையில் நடத்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். வாங்கி அழகாக ஒரு இடம் வாங்கிட்டோம், கட்டி முடிக்கவில்லையே, பாதையில் இருக்கின்றது, ஒரு இடம் கூட சொந்த இடம் இல்லையே, வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று கலங்கியவர்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான அந்த பூமிகாரர்கள் என்றவர்களுடைய செவ்வாய் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு மாற்றம். ஒரு அருமையான நிகழ்வு சொன்னேன் அல்லவா, இந்த சனி பெயர்ச்சியோடு கூடிய சுக்கரனுடைய பெயர்ச்சி குடும்பத்தில் சிக்கல். அந்த சிக்கல் வந்து இடியாப்ப சிக்கல். குடும்பத்தில் அந்த சிக்கலுக்கு காரணமே புரியாமல் கலங்கிவிட்டீர்கள். வீட்டிற்கு ஏன் வருகின்றோம், வீட்டுக்கு செல்வதற்கே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, வீட்டை விட்டு வெளியிடங்களுக்கு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்படி எத்தனையோ இழப்புகளை குடும்பத்தில் சந்தித்து வந்தாலும் கூட ஆசையாக காதல் திருமணம் செய்த மனைவி கூட புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, கணவன் கூட புரிந்து கொள்ளாத நிலை, ஒருவர் ஒருவருடைய வாழ்க்கையில் 3 மனிதனுடைய பேச்சை கேட்டு இழந்து நிற்கின்ற ஒரு நிலையெல்லாம் சந்தித்த நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் சரி திரும்ப பெற்றுவிடலாம். இழப்பதில் மனைவி தான், கணவன் தான். கணவன் மனைவியுடைய உறவையும் அன்பையும் பாசத்தையும் விழுந்துவிட்டால் திரும்ப பெற முடியாது. இழந்த அந்த கணவன் மனைவி உறவை திரும்ப தருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி. களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அற்புதமாக உங்கள் பெயர்ச்சியினால் முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். உடல் ரீதியாக உடம்பில் இந்த வியாதின்னு தெரியாமல் கலங்கியவங்க வாழ்க்கையில் நீ வியாதியினுடைய வேகம் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷ நிறைவும், குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உறவினர்கள் மத்தியில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். சகோதர சகோதரிகளிட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, பேசும்போது யோசிச்சு பேசுங்க. நீங்கள் விடும் வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் இப்போ கவனம் செலுத்தாதீங்க. காலம் கடையும் பொழுது அதை உங்களை நோக்கி நகர்த்தும், அதை சனி பகவானே செய்து விடுவார். அதே நேரம் உங்கள் தப்பான
தொடர்பு ஏதாவது இருந்தால் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சிலருக்கு அவ்வாறு இருக்கும் மன தயவு செய்து அதை நிறுத்திங்க. காரணம் என்ன, சனி பகவானுடைய ஏழாம் பார்வை, மூணாம் பார்வை, பத்தாம் பார்வை உங்கள் பக்கம் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். அந்த பார்வையின் பலன் மறைந்திருக்குது, எப்போ வேணாலும் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுத்தவனை பறித்து கொண்டாண்டி என்ற ஒரு நிலை வேண்டாம். ரெண்டரை வருட காலம் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு மணி நேரம் போதும், அரை மணி நேரம் போதும், ஒரு நாழிகை போதும். இழந்ததை திரும்ப பெறுவதற்கு எத்தனை வேதனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை துயரங்கள், அத்தனையும் பட்டாலும் அத்தனையிலிருந்து இப்போதான் மீண்டு வந்திருக்கீங்க. திரும்பவும் அந்த பள்ளத்தில் விழுந்து விடாதீர்கள், திரும்பவும் தவறான பாதையை நோக்கி போய்விடாதீர்கள். அருமையான ஒரு காலகட்டம், ஆன்மீக சார்ந்த ஒரு குருவை நாடி உங்கள் வாழ்வை நல்ல முறையில் புடம் போட்ட தங்கம் போல் மாற்றிக்கொள்ளுங்கள். ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் சனி பகவானை பொறுத்தபடிக்கும் ஒவ்வொரு வீட்டில் அமர்வது சிறப்பு என்றாலும் கூட, அதாவது என்னை பொறுத்தவரை சனி பகவான் துலாம் ராசியிலே ஐந்தாம் வீட்டிலே அமர்வது, அதிலும் சனி ஆட்சி பெற்று யோக பலங்களை தரப்போகின்றார். ராகு தரக்கூடிய அத்தனை பலங்களையும் உங்கள் பக்கம் திருப்பி வரப்போகின்றார். நல்ல வாழ்வு, நல்ல நிலை, அரசியல் ஆன்மீகம் ரெண்டு பேரும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம்னா, ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் அமர்வது அரசியல் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். கூட இருப்பவர்களை குழிபறித்து உங்கள் பெயருக்கு கலங்கம் இருக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாடு யோகம் கிட்டும், வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை, அரசு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலை, அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிட்டுகிட்ட ஒரு சூழ்நிலை, வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்தவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அருமையான ஒரு காலகட்டம் என்றே சொல்வேன். காரணம், சனி பகவானுடைய ஐந்தாம் வீட்டில் அவர் அமர்வது மட்டும் கிடையாது, கலத்திரகாரனை சுக்கரனும் சேர்ந்து இருப்பதனால துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி தான். அதே நேரத்தில் யாரோ ஒரு பெண் தவறான ஒரு செயல் செய்யக்கூடிய, தவறான சிந்தனையுள்ள ஒரு பெண்ணால் சிலருக்கு பாதிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசும்போது எச்சரிக்கையாக பேசுங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஜான் ஏறினால் முடம் சரிக்க உங்கள் வாழ்க்கையில் இனி படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீர்கள். இது வரைக்கும் இந்த துலாம் ராசிக்கிற பட்ட வேதனைக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் இதுதான் ஒரு சரியான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கண்ணீரை துடைத்து கொண்டு, மன நிம்மதியோடு, துணிச்சலோடு, மனோ தைரியத்தோடு, எதையும் எதிர்த்து போராடுகின்ற மன வலிமையோடு நடக்கின்ற ஒரு காலகட்டம். காரணம், அந்த ஐந்தாம் வீட்டில் அமர்வது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல, நீண்ட நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறுவது. அதே மாதிரி இந்த சனியும் கலத்திரகாரனாகிய சுக்கிரனும் 60-70 வருடத்துக்கு பிறகுதான் ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் பெயர்ச்சி அடைவார்கள். சனி பகவானுடைய பெயர்ச்சி, சுக்கரனுடைய பெயர்ச்சி பொன்னான ஒரு காலம், நல்ல சந்தர்ப்பம். எதை நினைத்தும் கலங்கி விடாதீர்கள், சோர்ந்து போய் விடாதீர்கள். துலாம் ராசிக்கு ஒரு பொன்னான காலம். அதே நேரம் ஐந்து வீட்டில் அமர்வதனால சனி பகவானுடைய முழுமையான அருளை பெறுவதற்கும், சுக்கிரனை அருளை பெறுவதற்கும் நீங்கள் திருத்தணி செல்லும். திருத்தணி முருகனாலயத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்பு என்னன்னா, மற்ற ஆலயத்தில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் என் அன்னை பராசக்தி கொடுத்த வேல், அதெல்லாம் சத்ரு சம்ஹாரம் பண்ணக்கூடிய வேல். திருத்தணியில் இருக்கக்கூடிய மேலுக்கே வஜ்ரவேல் என்று பெயர். இந்த வஜ்ரவேலுக்கு என்ன சிறப்புனா, பிரிந்தவரை உண்டு சேர்த்தல், மனசில் நிம்மதி சந்தோஷம், அத்தனையும் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழில் தரக்கூடிய வேல். அந்த திருத்தணி வடிவேலனை முழு மனதோடு வணங்கி அவன் பாதம் பற்றுங்க. அதோடு கூடிய அங்கே திருத்தணியிலேருந்து சோழிங்கருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அகூர் பஸ் ஸ்டாப்னு இருக்கும், அங்கேருந்து இடது கை பக்கம் போனீங்கன்னா பாதர்சனீஸ்வரர் ஆலயம். அற்புதமாக அன்னைக்கு 20-ஆம் தேதி தில ஹோமம். இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு, துலாம் ராசிக்காரர்கள் 5 அகல் விளக்கில் தில தீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி சனி பகவானை நல்லெண்ணெய் கொண்டு அங்கேயே கிடைக்கும் நல்லெண்ணெய் தலை முதல் பாதம் வரை அபிஷேகம் செஞ்சிங்கன்னா அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். செய்துதான் பார்ப்போமே. சாட்சிக்காரங்காலில் விழுறதை விட சண்டைக்காரங்காலில் விழுவது சிறப்பு என்பதை போல, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானுடைய கடுமையான தாக்கம், அதிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று நிம்மதி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சனி பகவான். இறுதியில் அவர் தருகின்றது சந்தோஷம். குடும்பத்தில், வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதை இழந்ததை அத்தனையும் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை சனி பகவானே தரப்போகின்றார். சனியோடு கூடிய சுக்கர பகவான் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளையும் குழப்பத்துக்கும் ஒரு குடிவு கட்டி, இதுவரைக்கும் மனரீதியாக இருந்த கணவன் மனைவி உறவு, பெற்றோர் உறவெல்லாம் உடல் ரீதியாக ஒரு அன்பா ஒரு பாசப்பிணைவு ஏற்படுத்தும். பிரிந்தவரை உண்டு சேர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், 2.5 வருட காலம். இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் இழந்த காலம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்,
நிறைய இழப்பை சந்தித்து கசப்பான மனநிலை இருப்பீங்க, எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும், அதையெல்லாம் மறந்து நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம்தான் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தை நோக்கி நீங்கள் நகர்வது.